हाई फ्रेंड्स वेलकम टू महा रेसिपी இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடித்தமான சாக்லேட் பிரவுனி செய்ய போறோம் எவ்வளவு மாய்ஸ்டா இருக்கு பாருங்க முட்டை சேர்க்காம கோதுமை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்தியான ஒரு சாக்லேட் பிரவுனி பண்ண போறோம் சோ வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் எக்லெஸ் பிரவுனி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து நல்லா தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பல் வச்சுக்கலாம் அரை கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு பட்டர் இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை மூணுமே வந்து ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து மெல்ட் ஆகணும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆனிச்சு எனக்கு இந்த சாக்லேட் பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும் ஒரு ஸ்ட்ரைனரில் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதில் வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா சலிச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா சலிச்சாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நல்லா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்து நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கேக் ட்ரேயில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் நெய் அப்படி இல்லைன்னா வந்து பட்டர் கூட நீங்கள் தடவி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்மளுடைய கேக் பேட்டர் டச்சப் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஏர் பபுள்ஸ் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு நான் ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய கேக் டென்னை உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் நல்லா வேகட்டும் கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஒட்டவே இல்லை மாவு இப்போ நல்லாவே கேக் வெந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நல்ல சூடு வந்து ஆறியிருக்கு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இதை நம்ம இப்படி கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் வந்து இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் பார்க்குறது நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு இதை சாப்பிட்றதுக்கு ஒரு தனி ஸ்டைலே இருக்குது ஒரு பீஸ் ப்ரௌனி எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எந்த ஃப்ளேவரோட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப் வாவ் ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பரான ஒரு ப்ரௌனி சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிறதுக்கும் நான் சாப்பிட்டாகணும் ஸோ ஐ கான்ட் வெயிட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தரான போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் கிடைக்கும் தேங்க்யூ